செய்திகளின் தொகுப்பு. ஜெய்ஷின் முகமது தீவிரவாத இயக்க தலைவர் மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்க வேண்டும் என ஐநா சபையிடம் இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இதற்கு முன் இந்தியா மேற்கொண்ட முயற்சிகளுக்கு சீனா முட்டுக்கட்டையாக செயல்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள சஞ்சீவன் ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்திய ஜெய்ஷி முகமது தீவிரவாதிகள் குறித்த தகவல்களை காமன்வெல்த் உடன்படிக்கை மூலம் பாகிஸ்தானிடம் பெறவும் இந்தியா முடிவு செய்துள்ளது. அரசு வேலை, கல்வி ஆகியவற்றில் இடஒதுக்கீடு வழங்கக்கோரி மகாராஷ்டிராவில் போராட்டம் நடத்தி வரும் மராத்தா சமூகத்தினர் பாஜக எம்பி ஒருவரது காரை தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. துலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டம் ஒன்றில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா எம்பி ஹினா கவித் சென்றார். அப்போது அவரது காரை வழிமறைத்த போராட்டக்காரர்கள் கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தினர். இது தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டனர். மொஹல் சாராய் ரயில் நிலையத்தை தொடர்ந்து கான்பூர், ஆக்ரா, பரேலி ஆகிய இடங்களில் உள்ள விமான நிலையங்களின் பெயர்களும் விரைவில் மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெயர் மாற்றம் செய்ய அனுமதி வழங்கக்கோரி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மத்திய அரசுக்கு ஏற்கனவே கோரிக்கை கடிதத்தை அனுப்பியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெயர்களை மாற்றுவதால் உத்தரப்பிரதேசத்தில் வளர்ச்சியை கொண்டுவர முடியாது என அம்மாநில அமைச்சர் கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மொகல் சாராபாய் ரயில் நிலையத்தின் பெயர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் என மாற்றம் செய்யப்பட்டது. ரயில் நிலையத்தின் பெயரை மாற்றினால் ரயில்கள் குறித்த நேரத்திற்கு வந்துவிடுமா என அமைச்சர் ஓம் பிரகாஷ் ராஜ்பர் கேள்வி எழுப்பியுள்ளார். ரயில்வே நிர்வாகத்தில் நடைபெறும் தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 1000 கோடி ரூபாய் மோசடி செய்த தொழிலதிபர் மெஹுல் சோச்சியை ஒப்படைக்க ஆன்டிகுவா நாட்டிடம் இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளது. சோச்சியை நாடு கடத்துவது தொடர்பாக ஆன்டிகுவா அரசிடம் மத்திய அரசு முறைப்படி ஆவணங்களை அளித்துள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,500 கோடி ரூபாயை மோசடி செய்துவிட்டு தப்பியோடிய மெஹுல் சோச்சி ஆன்டிகுவா நாட்டு குடியுரிமை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வனப்பகுதியில் உள்ள சருக்கல் பாறை பகுதியில் வசித்து வரும் மலைவாழ் மக்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்ற அமைச்சர் அன்பழகன், மாவட்ட ஆட்சியர் மலர்விழி உள்ளிட்டோர் மலைவாழ் மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்புடன் செயல்படுத்தி வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் இதனை கூறினார். தமிழக அரசுக்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். பாடப்புத்தகங்களை தாண்டி மற்ற புத்தகங்களையும் படிக்க வேண்டுமென பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அறிவுறுத்த வேண்டுமென சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் கேட்டுக்கொண்டார். ஈரோட்டில் நடைபெற்ற புத்தக விழாவில் பங்கேற்று பேசிய அவர், வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவதாக கூறுவது தவறான தகவல் என தெரிவித்தாா்.